வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் செப்டம்பர் 7 இரவு 9 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவல் எதிரொலி. எல்லையோர ரயில்வே ஸ்டேஷன்களில் சுகாதாரத்துறை கண்காணிப்பு தீவிரம். பயணிகளை பரிசோதனை செய்ய ஏற்பாடு. ஆன்லைனில் மது கிடையாது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ரூபாய் 500 ஊதிய உயர்வு. விவசாயிகளுக்கு 100,000 புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். ரூபாய் 7.5 லட்சம் கோடி சொத்து கொண்ட முதல் இந்தியரானார் முகேஷ் அம்பானி. வேளாண் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவர் சேர்க்கை. நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அரசு கலை கல்லூரிகளில் வழக்கத்தை விட 25% கூடுதல் இடங்கள். கொடநாடு வழக்கு மேல் விசாரணைக்கு தடையில்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஓவல் மைதானத்தில் 50 ஆண்டுகளுக்கு பின் இந்திய அணிக்கு வெற்றி. மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய வீரர்கள். தமிழகத்தில் புதிதாக 1544 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மது விற்பனை செய்யும் திட்டம் தற்போது அரசுக்கு இல்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். பள்ளி மாணவர்களின் புத்தக பைகளில் தலைவர்கள் படங்கள் கூடாது. தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது இந்தியா. தமிழகத்தில் பத்திரிகையாளர்களுக்கான நலவாரியம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அறிவித்துள்ளார். அப்துல் கலாம் மற்றும் ரவீந்திரநாத் தாகூருக்கு தமிழகத்தில் சிலை வைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 9 மணி செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் கிளவி நியூஸோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். நன்றி. வணக்கம்.